வெல்கம் பேக் டு நிஜம் டிவியின் ஜெயிக்க போகுது யா, ஸ்பான்சர்ட் பை எஸ்எம்டிஎம் ஜுவல்லர்ஸ், சிவகாசி, திருத்தங்கல், சிறுவில்லிபுத்தூர். ஓகே, இடைவேளைக்கு முன்பதாக அருமையான சிஸ்டர் சூப்பராக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியிலையும் அவங்க எப்படி பதில் சொல்ல போகிறாங்க, அடுத்த லெவலில் எப்படி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல போகிறோம்னு சொல்லி பார்க்க போகிறோம். சூப்பர், அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? உங்களுக்கான 10வது கேள்வி, கட்டளையிட்டதற்கு அதிகமாய் வாங்கக்கூடாதவர்கள் யார்? கட்டளையிட்டதற்கு அதிகமாய் வாங்கக்கூடாதவர்கள் யார்? ஆப்ஷன் ஏ ஆசாரியர், ஆப்ஷன் பி ஆயக்காரர், ஆப்ஷன் சி வேத பாரகர், ஆப்ஷன் டி லேவியர். டைம் ஏனா, டைம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் பி ஆயக்காரர். இருபத்தி ஏழு வினாடிகள் இருக்கிறது, வெயிட் பண்ணவா லாக் பண்ணவா? லாக் பண்ணிடலாம், மாற்றல்ல, லாக் பண்ணிடலாம். முடிவா? கடைசியா? இறுதியா? பிரெடி பாஸ் லாக். ஆப்ஷன் பி ஆயக்காரர். ஓகே, 10வது கேள்வி போயிட்டீங்க. ஆமாம். இதை சரியாக பதில் சொன்னால் 3000 ரூபா, இது தவறான பதிலாக இருந்தால் 500 ரூபா தான். சரியா இருக்கும். 500 ரூபாயும் எஸ்எம்டிஎம் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட் கேமரும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இது சரியான பதில் சொன்னால் 3000 ரூபா, அதுக்கு கீழே இறங்காது. ஏன்னா 2வது லெவலில் கடைசி கேள்வி, அந்த 3000 அப்படி உறுதியாக இருக்கும். கடைசி லெவலுக்குள்ளே உள்ள குதிச்சிடலாம். ஓகே, சரியா இருக்குமா? சரியா இருக்கும். எத்தனை சதவீத நம்பிக்கை இருக்கு? 100%. கேட்டுருமா? பிரெயின் பாஸ், ஆப்ஷன் பி ஆயக்காரர் என்பது சரியா தவறா சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர், நீங்கள் சொன்ன பதில் சரியா சொல்லுங்க. உடனே சொல்லிட்டே உங்களை ரொம்ப சுவாதிக்காம என்ன, ரொம்ப நேரம் எடுத்தாதான் பக்கு 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 பக்குன்னு இருக்கேன்னு இப்படி உடனே சொல்லிட்டா நல்லா இருக்கும். ஆமா ஆமா. ஓகே, 10 கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறீங்க, 3வது லெவல். ஓகேவா சிஸ்டர்? இப்போ நம்ம 3வது லெவலுக்குள்ளே போகிறீங்க. நீங்கள் இதுவரைக்கும் ஒரு லைஃப்லைனை பயன்படுத்தியிருக்கிறீங்க, இன்னும் 2 லைஃப்லைன் பாக்கி இருக்கிறது. 4 கேள்வி இருக்குது, 2 லைஃப்லைன் உங்களுக்கு கையில் இருக்குது. 4 கேள்வி தான் இருக்குது. சரி, இப்போ இந்த 2 லைஃப்லைனில் 1 லைஃப்லைன் ரெஃபர் பைபிள் இருக்கிறது, 50-50 இருக்குது. ரெஃபர் பைபிள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுடைய பரிசு தொகையில் கை வைக்காது, 10,000 ரூபாயில் கை வைக்காது. ஆனால் 50-50 லைஃப் லைன் எடுத்துட்டீங்கன்னா பரிசு தொகையில் கை வச்சிரும். ஓகே சூப்பர், அதனால் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இப்போ 2 லைஃப் லைன் கையில் இருக்கிறது. ஓகே சூப்பர், போயிடலாமா? இப்போ இதுவரைக்கும் 500 ரூபாயாக கூட்டிகிட்டு போச்சு, இனி 1000 கூட போகுது ஒரு கேள்விக்கு, அடுத்த கேள்விக்கு 2000 கூட போகுது. சரியா? ஓகே, இப்போ 4000 ரூபாய்க்கான கேள்வி. 4000 ரூபாய்க்கான கேள்வி, 4000 ரூபாய்க்கான கேள்வி. நிஜம் டிவியின் ஜெயிக்க போகுது யார் அப்படிங்கிற போட்டியில் அருமையான விமலா சிஸ்டர் தென்கலத்தில் வந்திருக்கிறாங்க. 4000 ரூபாய்க்கான கேள்வி இப்பொழுது உங்கள் திரையில். இயேசு தேவனுடைய மார்க்கத்தை எப்படி போதிக்கிறவர்? இயேசு தேவனுடைய மார்க்கத்தை எப்படி போதிக்கிறவர்? ஆப்ஷன் ஏ சத்தியமாய், ஆப்ஷன் பி அதிகாரமாய், ஆப்ஷன் சி பணிவாய், ஆப்ஷன் டி முகதாட்சண்யமாய். டைம் ஏனா, டைமை ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 நிமிடம். இயேசு தேவனுடைய மார்க்கத்தை எப்படி போதிக்கிறவர்? சத்தியமாய், அதிகாரமாய், பணிவாய், முகதாட்சண்யமாய். லைஃப் லைன் வேணுமா? ஏ சத்தியமாய். ஏ சத்தியமாய். வெயிட் பண்ணவா
லாக் பண்ணவா. 18 வினாடிகள் தான் இருக்கு, லாக் பண்ணிரலாம். பிரெய்னி பாஸ் லாக் ஆப்ஷன் ஏ சத்தியமாய். சிஸ்டர் 10 கேள்வி வேற சூப்பரா பதில் சொன்னீங்க. ₹3000 ஜெயிச்சிருக்கீங்க. 4000 ரூபாய்க்கான கேள்வி. அதிகாரமாய் சந்தேகம், அதிகாரமாய் முகத்தாட்சண்யமாய் கண்டிப்பா கிடையாது. அப்படி பண்ணல அவரு. பணிவாய் இருக்க வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். சத்தியமாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதிகாரமாய். ஓகே, பிரெய்னி பாஸ்டர் கேட்டுருவோமா? என்ன சொல்ல போதோ தெரியலையே. பிரெய்னி பாஸ்டர் இப்போ நம்ம கேட்டுடலாம். நேயர்களே, ஓ நேரம் முடிவடைந்து விட்டது. சிஸ்டர் இன்னைக்குள்ள நேரம் முடிஞ்சிச்சு. ஆமாம், இனி புதிய ஆண்டில் தான் போட்டியை தொடங்க போகிறோம். அப்போந்தான் இதனுடைய பதில் சரியா தவறா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஓகே, ஒரு வருடத்தை முடிச்சு அடுத்த வருடத்துக்குள்ளே செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய இருக்கிறார். ஓகே, நீங்கள் சொன்னீங்க, நான் இந்த போட்டி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் அக்னியையும் தண்ணீரையும் கடந்தோம், முடிவிலே செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் அப்படிங்கிற வசனத்தின்படி உங்களை 14 லெவல் வரை கொண்டு விட்டுருவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பிரெய்னிபாஸ் ஒருக்கா சரின்னு சொல்லிச்சு, தப்புன்னு சொல்லிச்சு, இப்படி இப்படிலாம் போயிட்டு இருந்தோம். ஆனாலும் கூட அவங்க கடைசியில் இப்போ 10வது லெவல் வரை முடிச்சு, சாரி 10வது கேள்வி வரை முடிச்சு 11வது கேள்விக்குள்ளே நம்ம போயிருக்கிறோம். நேரம் முடிஞ்சிட்டு அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். பிரியமானவர்களே, இது நிஜம் டிவியின் ஜெயிக்க பகுதி யார், ஸ்பான்சர்ட் பாய் SMTM ஜுவல்லர்ஸ் சிவகாசி திருத்தங்கள் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர். அவங்க தான் இந்த நிகழ்ச்சியை நமக்கு இன்னைக்கு போட்டியை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. கத்தர் அவர்கள் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் தொழில் நிறுவனங்களையும் தொழில் ஸ்தலங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் புதிய வருடத்தில் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நிஜம் தொலைக்காட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம், அட்வான்ஸாக தெரிவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய நிகழ்ச்சியில் புதிய ஆண்டில் அருமையான விமலா சிஸ்டரோட 11வது கேள்வியில் நம்ம உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.